ஹாய் கைஸ், நான் கௌதம். ரொம்ப நாள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு ஆசை, அது ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகிடும். அது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரூமர்ஸாக, அதாவது சின்ன நியூஸாக பப்ளிஷ் ஆகும், அது நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணால் இந்த நியூஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக செலவாகும். ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இந்த டெக் நியூஸ் பண்ணியிருக்கேன், வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்கிற லைக், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நத்திங் இயர்ஃபோன். நம்ம ஆல்ரெடி நத்திங்கில் இருந்து டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் பார்த்துருந்தோம். அந்த ரிவ்யூ வீடியோ நீங்கள் கூட பார்க்கலன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நத்திங்கில் இருந்து ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ் வருது. போன இயர் அக்டோபரில் குவால்காம் கூட பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த நத்திங் ஃபோன் பழைய ஒன் ப்ளஸ் ஃபோன் மாதிரி இருக்கும் எதிர்பார்க்குறோம். அதாவது இப்போ இருக்கிற ஒன் ப்ளஸ் ஃபோன் மாதிரி இல்லாமல், என்ன சொல்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒன் ப்ளஸ் நாட் டிடபிள்யூஎஸ். ஒன் ப்ளஸ் இருந்து டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஒன் ப்ளஸ் பஸ் ஜி டூ, ஒன் ப்ளஸ் ப்ரோ, இப்படி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒன் ப்ளஸ் நாட் பிராண்டிங்கில் ஒரு டிடபிள்யூஎஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒன் ப்ளஸ் இப்போ அந்த டிசைனிங் வேலையில் இருக்காங்கன்னு நிறைய லீக்ஸ் வருது. ஆன்லீக்ஸில், 91 மொபைல்ஸில் டிசைனில் லீக் ஆகிடுச்சு. இந்த லீக்ஸ் வச்சு பார்த்தா ரொம்பவே ஒரு யூனிக் டிசைனாக, டேப் ஏரியா கோல்டு ஃபினிஷில் ஃபுல் பிளாக்ல இருக்குது, அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இதோட எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸ் தெரியல, ஆனால் நாட் பிராண்டிங்னு சொல்கிறனால அஃபோர்டபுள் ப்ரைசிங்கில் தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் மேஜிக் 7. ரெட் மேஜிக் 7 ப்ரோவில் அண்டர்நீத் கேமரா வரப்போகுது. அதாவது நம்ம ஆல்ரெடி ஓப்போவில் அண்ட் சாம்சங் ஃபோனில் பார்த்தது தான். இதில் எதுக்கு அண்டர்நீத் கேமரா கொண்டு வராங்கன்னா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ யோசிக்கிறாங்களே, அப்படி என்ன இந்த ஃபோன் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட் மேஜிக் 7ல் ஃபுல் ஹெச்டி ஆம்ரல் பேனல் தான், ஆனால் 165Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 720Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ரெட் மேஜிக் 7 ப்ரோவில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், ஆனால் 960Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ரெட் மேஜிக் 7ல் 4500mAh பேட்டரி சப்போர்ட் இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் 5000mAh பேட்டரி. இதில் 165W சார்ஜர் பாக்ஸில் வரும் எதிர்பார்க்கலாம். 0 to 100 வெறும் 15 minutes சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. டாப் வேரியண்ட்டில் 18GB 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட K50G. அடுத்து ரெட்மி சைடில் அவங்க K50G லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மேபி மார்ச் மந்த் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், கே சீரீஸில் ரெட்மி ஃப்ளாக்ஷிப் சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் குவால்காமோட 8 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 inches ஃபுல் ஹெச்டி பேனல், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி இதில் 4700mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 12GB எல்பி டிடிஎஃப்ஐ ரேம் இருக்குது, 256GB யூஎஃப்எஸ் 3.1 சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக மற்ற கேமிங் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி இதிலே கேமிங் 3Gigahertz இருக்குது. இந்த ரெட்மி K50Gல ஸ்பெஷல் எடிஷனும் இருக்குது, ஃபார்முலா 1 இன்ஸ்பைர்ட் எடிஷன். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஆப்பிளோட M2 சிப். ஆப்பிள் அவங்களோட M2 சிப் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன வருஷம் ஆப்பிள் M1 சிப் லான்ச் பண்ணாங்க. என்ன தான் ஆப்பிளோட M1 சிங்கிள் கோரில் i9 தட்டி தூக்குனாலும் மல்டி ஸ்கோரில் i9 தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண M1 ப்ரோ அப்புறம் M1 Max, சிங்கிள் கோர் ஆகட்டும் மல்டி கோர், கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இன்டெல் அப்புறம் AMD ரைசனால் கிட்ட கூட நிற்க முடியல. இப்போ இந்த வருஷம் M2 சிப் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்டெல் கோர் i9 மல்டி ஸ்கோரில் பீட் பண்ண முடியல M1-ஆல், ஆனால் M2-ஆல பீட் பண்ண முடியுமா புரிந்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த இந்த நியூஸில் எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இது சின்ன வீடியோ. வீடியோ கூட லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.